கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து பாசிட்டிவ் திங்கிங். இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த வார்த்தையிலேயே எவ்வளோ விதமான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாரோடையாவது நம்ம உட்காந்து பேசும்பொழுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முடியாது, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஐ காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தையை நெகட்டிவாக பேசக்கூடிய வார்த்தை, அந்த எதிர்மறையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நம்ம சக்ஸஸ்க்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்பொழுது முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. என்னால் முடியும், நான் வந்து கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன், இதை நம்ம டெய்லி சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து வீடுகளில் வந்து காலையில் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடும்பொழுது நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிறோம். எதுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதுலேயும் நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சில பேரெல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுதே இப்போ இவங்களை பார்த்தாலே என்னமா இருக்குது, நமக்கு வந்து மனசில் ஒரு புத்துணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விதத்தில் பார்வையை நம்ம பார்க்கறது, நல்ல விஷயங்களை நம்ம பேசுறது, நல்ல விஷயங்களை மனசில் கிரகித்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசும் பொழுது. இப்போ எப்படி வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம எடுத்துக்கணும்? உதாரணத்திற்கு நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து விழுந்துடுறோம், ஒரு பணத்தில் வந்து ஏமாந்துடுறோம், இல்லை காதலில் வந்து தோல்வி வந்துடுது, இல்லை பிள்ளைகளால் வந்து மனக்கஷ்டம் வந்துடுது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். உங்களை பணத்தை ஏமாத்திட்டு போகிறவங்களை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. சரி, எனக்கு இந்த பணம் போயிடுச்சு, இந்த பணத்தை நான் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினைங்க. அது பாசிட்டிவ் திங்கிங். அந்த காதலில் தோல்வி அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன் நம்மளை ஏமாற்றியதற்காக நம்மளை வாழ்க்கையை முடித்து கொள்வதோ அல்லது அவங்க தான் வாழ்க்கை அப்படிங்கிறதோ நினைப்பது தவறு. எனக்கு அடுத்த வாழ்க்கை என்ன? சரி, இதில் நான் தோற்று போயிட்டேன், அடுத்தது நான் எப்படி சந்தோஷமாக வாழலாம், என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இரண்டாவது. மூன்றாவது, எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அடுத்தது எப்படி நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது தான். எந்த ஒரு தோல்வியை நாம் வந்து உட்கார்ந்துட்டு அதை பற்றி நினச்சி நினச்சி மனசு கவலைப்படுறதை விட நாம் அடுத்தது வெற்றிக்கான வழி என்ன, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வந்து நினச்சோன்னா அதுதான் வந்து பாசிட்டிவ் திங்கிங். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா, இந்த கொரோனா வரும்பொழுதே டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, இதை வந்து நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் உங்கள் உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், இல்லைன்னா உங்களோட இம்யூனிட்டி வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கொரோனா இல்லை, எந்த உடல் எந்த மாதிரியான ஒரு வியாதிகள் வந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வியாதிகள் வந்தாலும், நம்ம வந்து நான் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர, ஐயோ எனக்கு கேன்சர் வந்துடுச்சு, ஐயோ எனக்கு டிபி வந்துடுச்சா, எனக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, எனக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி அதை நெகட்டிவாக வந்து நினைக்காதீங்க. சில பேருக்கு நிறைய அந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். இந்த நெகட்டிவ் திங்கிங்கில் முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த சந்தேகம். ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட அவங்க பிரெயின் டியூமர் மாதிரி நினச்சி வருத்தப்படுவாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதை எப்போதுமே பாசிட்டிவாக நினைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோமோ லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை வந்து நாம் நல்லா இருக்கிறது மட்டுமல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அதில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோன்னா கூட அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியின் ரகசியம். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த தன்னம்பிக்கை தளத்தில் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.